ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்க போகிற படம் மீட் த ஸ்பார்டன்ஸ். இது ஒரு சூப்பரான பேரடி மூவி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சூப்பர் ஹீரோ மூவி, எபிக் மூவின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரடி மூவி போட்டிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்பூஃப் மூவி தான் இந்த மீட் த ஸ்பார்டன். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஜாக்ஸ் லெடர் மாமாவோட டைரக்ஷனில் வந்த 300 பருத்திகள் படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தை கலாய்க்கிறங்கிற பேரில் இந்த படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. படத்தில் நிறைய விஷயத்தை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் டைஹார்ட் 300 படத்தோட ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம். மற்றபடி நல்லா ஃபன்னான ஜாலி வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க மீட் த ஸ்பார்டன்ஸுங்கிற இந்த கதைகளை போகலாம். படத்தோட ஆரம்பமே ஸ்பார்டன்ஸில் இருக்கிற இந்த ஊரை காமிக்கிறாங்க. அங்கே பெரியவங்களாம் குழந்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்களே, ஒரு குழந்தைனால தைரியமாக பிறந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க, இல்லைனா பள்ளத்தாக்கில் போட்டு அந்த குழந்தைய சாவடிச்சிருவாங்களே. அந்த மாதிரி இந்த ஊருக்கு ஒரு பெரியவர் ஒரு குழந்தை எடுத்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ஷெரீக்குன்னு ஒரு அனிமேட்டட் மூவி இருக்குல்ல, அதில் வர மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அது பிறந்தப்போ சும்மா இல்லாமல் அவர் மூஞ்சிலே வாந்தி எடுத்துருது. அதை பார்த்து இருந்தாலும் சாமக்கடை போயிடாரு. ஏன் மூஞ்சிலே வாந்தி எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எட்டி வச்சுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா ரொம்ப அழகாக கொரியன் மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை அழகாக இருக்கே, யாருக்கா தத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹாலிவுட் நடிகை ஆஞ்சலா ஜோடி இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த குழந்தை தத்து கொடுத்துறாங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு குழந்தை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த குழந்தை தாடி முளைச்சி சின்ன வயசு 6-pack இருக்கு. இதை பார்த்தா தாத்தாக்கு செம பெருமையாக இருக்கு. இவன் தான் கண்டிப்பாக ஸ்பாட்டனை காப்பாற்ற போகிறான், இவன் ஒரு பெரிய வீரனை வருவான்னு சொல்லிட்டு அந்த பையன் செலக்ட் பண்ணுறாரு. அந்த பையனுக்கு ஸ்பாட்டன் ஆகிறதுக்கே நிறைய ட்ரைனிங்லாம் தந்துட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு பெரிய பயலோனோட சண்டை போடுவாங்க போல அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தா அந்த ஊரில் ஒரு வயசில் தாய்க்கிழவி இருக்கும். அந்த தாய்க்கிழவி சண்டை போட விட்டு, தம்பி நீ தாய்க்கிழவி அடிப்பா ஜெயின்னு சொல்கிறப்ப நம்ம ஈர வாயில் ஒரு குத்து குத்துறான். அந்த பொக்கவாய் கிழவி வாயிலேருந்து பழுசுட்டு கீழே விழுந்து நம்ம ஈரோ ஜெயிச்சிட்றான். இப்படி தான் நம்ம ஈரோ அந்த ஊர் ஸ்பாட்னா மாதிரி இருப்பான். இதுக்கடுத்து வழியை தாங்கிறதுக்கு அந்த ஊரில் டெஸ்ட் வைப்பாங்க. நம்மளால ஜேம்ஸ் பாண்டோட கெசோ ராயல் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வில்லன் ஜேம்ஸ் பாண்ட் போட்டு அடி நடிப்பார்ல, அந்த மாதிரி நம்ம ஈரோ சேரில் உட்கார வச்சு நம்ம ஈரோட ப்ரேயர் போட்டிருக்கோம்ல, அங்கேயே கம்ப்ளீட் சத் சத்து நடிக்கிறாரு. நம்ம ஈரோ வழிதாங்காம கத்திட்டு இருக்கான், ஓ இது பத்தாதா இன்னும் மட்டும் பாருங்க சொல்லிட்டு பெடியூர் எடுத்து அவன் அந்த இடத்துல தட ஆரம்பிச்சுறாரு. உடனே நாயில வந்து அந்த இடத்த கடிச்சு குதறிடுதுங்க. பட் அப்படியே நம்ம ஈரோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு ஸ்பாட்டன் வீரனா நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து தான் கடைசி டெஸ்ட். இதுல மட்டும் நம்ம ஈரோ பாஸ் ஆகிட்டார்னா ஸ்பாட்டன் வீரர்களுக்கு இவரோ தலைவர் ஆயிடுவாரு. என்னன்னா இந்த ஊரோட இமயமலையில ஒரு கொடூரமான மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு ஸ்பாட்டன் ஆக முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஈரோ அனுப்பி வைக்கிறப்ப நம்ம ஈரோ பயந்துட்டு அந்த பனிமொழியில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த கொடூரமான மிருகமும் நம்ம ஈரோ பக்கத்தில் வருது. பார்த்தா அது கொடூரமான மிருகம் கிடையாது, ஒரு பெண்குயின் தான். அது பாடு ஈரோ கிட்ட உட்காந்துட்டு தக்கச்சிக்க தக்கச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஈரோ செம்மையை சிரிச்சுட்டு இருக்கான். அடே டம்மி பீஸா, நீயே ஒன்றை கொடுறதுக்கு நான் அனுப்புனாங்களே, நீ எவ்வளோ பேர் டம்மிஸ் சொல்கிறப்ப அந்த பெண்குயின் கோவம் வருது. ஏண்டா நானே உன் ஐயா போன் சும்மா விட்டா நீ வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்கியா, இப்போ உன்னை என்ன பண்ணுறமான்னு சொல்லிட்டு அந்த பெண்குயின் நம்ம ஈரோ மனத்தாவது. அது பாடு டூ பாத்ரூம் எடுத்து நம்ம ஈரோ மஞ்சள் கக்கி விட்டுருது. நம்ம ஈரோ என்ன பண்ணதே முடிச்சுட்டு இருக்கான். பயந்துட்டு ஒரு சந்தோலி ஓடுறப்ப அந்த பெண்கள் உருவ மாதிரி தெரில. இருடா நான் புஷ் பண்ணி கிட்டு கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் வச்சு புஷ் பண்ணி அந்த மலையை தாவ பார்க்குது. பார்த்தனோட சந்துக்கு நடுவில் அந்த பெண்கின் சிக்கிக்குது. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, என்னை வெளியே எடுத்து விடு, அப்போ தான் நான் யாருன்னு தெரியும்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோக்கு என்ன பண்ண தெரில. பக்கத்தை பார்க்குறான், ஒரு ஈட்டு இருக்குது, இதான் கரெக்டான சான்ஸ், இதை கொண்டுன்னு சொல்லிட்டு அந்த ஈட்டு எடுத்து அந்த பெண்கினை கொண்டுறான். ஸோ இப்படி தான் நம்ம ஈரோ ஸ்பாட்டனுக்கு ஒரு அரசனாக மாறி இருப்பான். இப்போ நம்ம ஈரோ அந்த ஊருக்குள்ளே வரவேற்று இருக்காங்க. அதுலேயே அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, நம்ம ஈரோ வெல்கம் பண்ணுற மாதிரி செக்ஸியாக செம்ம டான்ஸ் ஆடுறா. அந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஈரோ ஃப்ளாட் ஆயிடறான். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த பொண்ணு ஆட்டோகிராஃப் போட சொல்லுது. பட் நம்ம ஈரோ அந்த பொண்ணோட செஸ்ட்டில் எனக்கு கரண முன்னே கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு உடனே அவன் செஸ்ட்டில் ஒரு 3 பாஸ்வேர்டு எழுதுது. இதை பார்க்க நம்ம ஈரோ ஒன்றுமே புரியல, இது என்ன பாஸ்வேர்டுனு கேட்குறப்ப அவள் உடனே ப்ரைவேட் படம் காமிக்கிறா. பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் அவங்க கருப்பு எழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூட்டு போட்டிருப்பாங்க. அந்த பூட்டை திறக்கிறதுக்கா நம்பர் தான் அவள் செஸ்ட் எழுதி வச்சிருப்பா. இதை பார்த்தா நம்ம ஈரோ புரிஞ்சு போயிடுச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண இருப்புன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த பாஸ்வேர்டை திறந்து அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி சில வருஷங்கள் போது நம்ம ஈரோக்கு ஒரு பயணம் பறக்கிறான். தன்ன மாதிரி ஸ்பாட்டனா அந்த பையனையும் மாற்ற நினச்சிருக்கான். அதனால அந்த பையனுக்கு வெறுத்தனமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். அண்டர்டேக்கர் மாதிரி ஃபின்சிங் ஷாட் போடுறது, ஜோக்ஸ்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மினி டபுள் டோலியே எங்கள் வீட்டில் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க மந்திரி ஓடி வந்து, அரசரே இந்த மாதிரி செக்ஸிஸ்னு ஒரு அரசர் இருக்கல்ல, அவன்கிட்ட ஒரு தூதுவன் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கான், அவன் எதை உங்களுக்கு சொல்லணுமா வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ சரின்னு அவனை பார்க்க போகிறான். பார்த்தா நம்ம ஈரோட பொண்டாட்டி இருப்பால, அந்த தூதுவன்கிட்ட சைகளை காமிச்சிட்ருக்க. ரெண்டுத்துக்கும் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் போகிற மாதிரி தெரியுது. நம்ம ஈரோ தூதுவனை பார்த்தோன்னே வாயோட வாய் கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்தா ஒரு சம கடை போயிடுது, என்ன கன்றா விடாது, இப்போ கூட புத்தம் கொடுத்து இருக்கிறப்ப இது எங்கள் நாட்டு கலாச்சாரம், சரி சொல்லி இப்போதைக்கு இங்கே வந்திருக்குன்னு கேட்குறப்ப எங்கள் அரசர் தெரியும்ல செக்ஸிஸ், அவர் ஒரு மிகப்பெரிய அரசர், உங்கள் நாட்டை கைப்பட நினச்சார்னா ஈஸியாக கைப்பற்றலாம், பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாகணும், நீங்களே பேசாமல் எங்களை சரணடைஞ்சிருங்க, உங்கள் ஊரில் இருக்கிற ஆண்களை நாங்கள் சூத்தையாருக்கு பயன்படுத்திக்குவோம்,
உங்கள் ஊரில் இருக்கிற பெண்களை செக்ஸ் ஒர்க்கில் மாற்றிக்கும், இதுக்குள்ள ஓகேவான்னு கேட்குறப்ப நம்ம ஏறு சமக்கடு போயிடுது. அவர் போட்டு ஜொரசிங்க மாதிரி பக்கம் பக்கம் பஞ்சடையில் பேசியிருக்காரு. பார்த்தா பின்னாடியே நம்ம ஈரோட பொண்ணுகிட்டே தூதுவனும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தனா ஒரு சமக்கடு போயிடாரு. ஏண்டா நான் இங்கே பக்கம் பக்கம் பஞ்சடையில் பேசிட்டு இருந்தா நீ பொண்ணுகிட்ட கூட அஜகஜ பண்ணுறியா? இப்போ என்ன பண்ணுறப்பாருன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஸ்பார்டான் கத்துறாரு. அவர் பேசுகிற எச்சு துப்பி அவன் மூஞ்சி தெரிச்சிடும். தலைவரே எச்சு தெரிக்குன்னு சொல்கிறப்ப எச்சு தெரிக்குதா? இப்போ நீயே தெரிப்பேன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு எத்து விடுறாரு. அங்கே பள்ளத்தாக்குழியில் அந்தல் விழுந்துடுறான். அப்போ பக்கத்துக்கிற ஒருத்தர் ஆமாம் பாஸ் இப்போதைக்கு ஒரு தள்ளி விட்டீங்க. அவர் பாவம்னு சொல்கிறப்ப பாவமா நீ உள்ள படம் சொல்லிட்டு அவன் உள்ள தள்ளி விட்டுறாரு. இந்த மாதிரி எவெல்லாம் அங்கே வரானோ அவனெல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆங்கரிங் ஷோவே போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் விஜய் டிவியில் கலக்க போது யாரெல்லாம் போயிட்டுருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் அமெரிக்கன் ஃபூல்ஸ்னு ஒரு ஷோ இருக்குது. அதில் இருக்க மூணு ஜட்ஜஸ் நம்ம ஹீரோ மிச்சுக்கு ரேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. டேய் என்னடா மிச்சிட்ருக்க, ஒரு தாய் கிளவி கூட உன்னோட செம்மையாக மதிக்கும், நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப உன்னை வேஸ்ட்டா, இப்போ என்ன பண்ணுறப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் அதுக்குள்ளே தள்ளி விட்டுறான். அதுக்கடுத்து ஒரு சுவிட்சை போடுறப்ப அது போட்டு மிஷினாட்டு கரைச்சி விட்டுருது. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பயமாக இருக்குது, ஏன்னா ஊரில் பெருசாக வீரர்கள் கிடையவே கிடையாது. பட் அந்த சிக்ஸிஸுங்கிற அரசர் ஒரு மிகப்பெரிய படையை வச்சுருக்காரு. அவர் முன்னாடிலாம் ஸ்பார்டன்ஸால் நிற்கவே முடியாது. ஏதாவது போர் முறை பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களோடு சேர்ந்து வியூ பண்ணிகிட்டு இருக்காரு. வியூகத்துக்கு மேப் போட சொன்னால் அவர் கண்ட கருமத்தில் வரைஞ்சிட்ருக்காரு. நம்ம நாட்டோட நிலைமை என்ன போதுன்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் ஒய்ஃபோட அஜய் குஜெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு ஒய்ஃபில் முதுகு பார்த்தா நம்ம ஈரோட நேம் போட்டிருக்கோம். அதை பார்த்து அவர் ரொம்ப பெருமை போகிறாரு. பரவாயில்லே நம்ம போட்டு நம்ம பேரில் பச்சை குத்தி வச்சிருக்காளே, அவளுக்கு நம்ம மேலே எவ்வளோ அனுப்புன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக முதுகு விலகி பார்க்குறாரு. பார்த்தா ஈரோக்கு அடுத்து இன்னொரு பேர் இருக்கும். இதே ஒன்றா சொல்லிட்டு போகிற விலைக்கு பார்த்தா முதுகு ஃபுல்லாக ஒரு பத்து பேர் இருக்கும். அடிப்பாவி என்னை விட்டு இத்தனை பேர் கூட பழகிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ யோசிச்சுட்ருக்காரு. சரிவா நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நீ படுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ படுக்கை போட்டு தம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கடுத்து நம்ம ஈரோ படைக்கு போக ரெடியாக இருக்காரு. அப்போ எதிரிக்கிட்ட வந்து ஒரு ஓட சொல்லி நம்ம ஈரோக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி மாமன்னர் செக்ஸிஸ் உங்களுக்கு எதிராக படம் கொடுத்துருக்காரு, நீங்களாம் தயாராகனு சொல்லிட்டு ஒரு ஓடச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம ஈரோ சரின்னு 300 பருத்திகளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா 300 பேர் இல்லாமல் அந்த ஊரே ஒரு 13 பேர் தான் இருப்பாங்க. டே என்னடா 13 பேர் இருக்குன்னு சொல்கிறப்ப தலைவரே இங்கே இவ்வளோ தான் காசு இருக்குது, கொடுக்குற காசுக்கு இவ்வளோ தான் கிடைச்சாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோவும் ஓவராலே பார்த்துருக்காரு. பார்த்தா எல்லோரும் சிக்ஸ் பேக் இருக்கும், அதில் ஒருத்தர் மட்டும் தொப்பை வச்சுருப்பான். ஏண்டா எல்லாம் சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்களே, இவனுக்கு மட்டும் தொப்பை இருக்குன்னு கேட்குறப்ப இங்கே பாருங்கள் தொப்பைன்னு பார்த்தா அவனு இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப சரி அது ஸ்கெட்ச் எடுங்க இவனு சிக்ஸ் பேக் வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த தொப்பையிலேயே சிக்ஸ் பேக் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம ஈரோ போர் முழக்கெல்லாம் போட்டு அங்கேருந்து போக பார்க்குறாரு. நம்ம ஈரோட பொண்ணுல வந்து பாராட்டு அனுப்புறாங்க, எங்க நீங்கள் போங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, வெற்றி நமக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ காலத்தில் செயலாம் போட்டு நம்ம ஈரோ அனுப்பிக்கிறாங்க. நம்ம ஈரோ 13 ஸ்பார்டன் வீரர்களோட அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. போகிறவங்க சும்மா போவான்னு பார்த்தா அவங்க போட்டு பாட்டு போட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கடுத்து ஒரு பால் இடுக்கில் உட்காந்துட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிக்கும். சரி பீஸா விடலான்னு சொல்லிட்டு இன்னும் பிக்னிக் வந்த மாதிரி ஒவ்வொருத்தன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. யாருன்னு பார்த்தா கூழ் விழுந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க வந்திருக்கா. ஏமா யாருமா நீன்னு கேட்குறப்ப அரசரே நானும் ஸ்பாட்டனமான ஆசையாக இருக்குது, எனக்கு கூண்டாக விழுந்திருக்கும், பட்டால் சிக்ஸிஸ்க்கு எதிராக என்னால் போராட முடியும், இன்னும் உங்கள் படலை சேர்த்துக்கோன்னு சொல்கிறப்ப படலை சேர்த்துக்கணுமா, ஏமா இங்கேருந்து போ உன நானே அடிச்சு வச்சுருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவமானப்படுத்துகிறாங்க. அவளுக்கு சம கோபத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாள். இங்கே அப்படியே கட் பண்ணால் மகாராணி காமிக்கிறாங்க. அவங்க கூட மசாஜ் பண்ணுறப்ப ஒரு ஆள் வரான், முதுகில் ஏறு நின்று நங்கனங்கன்னு முடிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ஊருக்கு மந்திரி வந்து மேடம் நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டி ஆகணும், கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் சிக்ஸிக்கிட்ட தோற்றுருவாரு, அதுக்கிட்ட நம்ம நாட்டு மக்கள்லாம் அவர்கிட்ட அடிமையாக மாறணும், இந்த விஷயம் நடக்கூடாது, நம்ம ஒரு ஆலோசனை கொண்டு வந்து கூட்டுன்னு சொல்கிறப்ப இவங்களும் சரின்னு அந்த ஆலோசனை கொண்டு வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஈரோ உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெர்ஷியன் கேங் வருது. நம்ம ஈரோக்கு அவங்களுக்கும் செம்மையாக சண்டை வரணும்னு பார்த்துட்ருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பெர்ஷியன் வீரர்களும் இங்கே பாருங்கள் ஸ்பார்டன்ஸ் நீங்கள் சரணம் அடைஞ்சிருங்க, இல்லை உங்களை அடிமை ஆக்கிறோன்னு சொல்கிறப்ப அதில் ஒரு குண்டை ஒரு ஆள் இருப்பால அவன் செம்மக்கும் வருது, எங்களால் அடிமையாக சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு தாவு தாவுறான். பார்த்தா அவங்கள போய் அடிக்காமல் மேலே ஒரு மழை இருக்கும், இவன் எக்ஸ்ட்ரா தவுனதில் அங்கே போய் சொல்லிக்கிட்டான். இதுக்கடுத்து ரெண்டு கேங்கும் வேற லெவல் சண்டை போடுவான்னு பார்த்துட்ருப்போம். பட் சண்டை போடாமல் ஒருத்தனை ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேங்க, நீ என்னால் டான்ஸ் ஆடுறியா நானும் டான்ஸ் ஆடுறேன்னா ரெண்டு வயசு முடிவு எடுப்போன்னு சொல்லிட்டு அங்கேயே டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. ஜட்ஜில் வந்து அவங்களுக்கு மார்க் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தால வின் பண்ணுறது நம்ம ஸ்பாட்டர்ஸ் தான். ஏண்டா பார்த்தீங்களே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இங்கேருந்து போனான்னு சொல்லிட்டு மலையிலிருந்து அவங்களாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துட்டு டே நீங்கள் தள்ளி விட லேட் ஆகுறா பேசாமல் நாங்களே குச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க மலையிலேருந்து குச்சிடுறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அமைதி உட்காந்துருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய படையை வருது. பார்த்தா மாமன்னர் செக்ஸிஸ் அந்த இடத்துக்கு வராரு. அந்த மாமன்னர் செக்ஸிஸ் எப்படி இருக்காருன்னா ஆளே தொப்பலை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்காரு. உண்மையான படத்தை இருந்தாலும் ஒல்லியாக
இருப்பார். பட் நீங்கள் காமெடி பண்ணுறதுக்கு அந்த ஆள் குண்டாக்கி இருப்பாங்க. அந்த ஆள் இறங்குறங்கிற பேரில் அவர்கிட்ட சில அடிமையெல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் மண்டிக்கிட்டு அதை படிக்கட்டை யூஸ் பண்ணி அவர் இறங்கிட்டு இருப்பார். அதில் ஒருத்தர் சொதப்புறப்ப இவர் அப்படியே தொப்பை கடைக்கு கீழே விழுந்துறாரு. மீசில் மண்ணோட்டிலேங்கிற மாதிரி அவரோட எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள் ஸ்பார்டன்ஸ், நான் அவங்கள்ட்ட சண்டைப்பட வரல, அதுக்கு போல் உங்களுக்கு ஒரு டீல் தரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு டீலாக நோ டீலான்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஒரு கேம் பார்த்துருப்போம்ல, அந்த கேமை கட்டுறாங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ காசு தந்துறேன், அதுக்கு போல் அவங்க ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீங்கள் இருந்து போயிடலாம், நான் உங்கள் ராஜ்யத்தை ஆண்டுக்குவேன். இதுக்குள்ளே ஓகேவான்னு கேட்குறப்ப 13 வீரர்கள் இருப்பாங்களே அவங்களாம் தலைவரை பார்த்து, தலைவரே ஒத்துக்கோங்க, நம்ம காசு வாங்கிட்டு ஓடி போயிடலாம், ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப நம்ம வீரர் ஒத்துக்கிற மாதிரி தெரில. டே செக்ஸிஸ் மண்டையா, நீ என்ன வேணால் போட்டியிடா, அதில் கண்டிப்பாக ஸ்பார்டன்ஸ் ஜெயிப்பாங்க, எங்கள் நாட்டை யாரும் கொடுக்க முடியும்னு சொல்கிறப்ப அவங்க இடத்துல வெறுத்து போகிறாங்க. யோ போயா, நாங்களே எப்படி சண்டை போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களே கடுப்பு இருக்காங்க. இதை பார்க்க செக்ஸிஸும், ஓ அப்படியா, இரு ஃபர்ஸ்ட் ஒரு போட்டி வச்சுக்கோம், அதில் யார் ஜெயிக்கிறன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு படை அனுப்புகிறாரு. அதுக்கேற்ற ஸ்பார்டன்ஸ்லேருந்து ஒரு படை போகிறாங்க. போட்டி என்னென்னா ஒருத்தனை ஒருத்தன் கெட்டாவது திட்டணும், எவன் செம்ம திட்டான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டுது போட்டிக்கிறாங்க. பார்த்தா அதுலேயுமே ஸ்பார்டன்ஸாக ஜெயிக்கிறாங்க. இதனால் செக்ஸி செம கடுப்பாயிறாரு. சரி இன்னைக்கு போட ஜெயிச்சிட்டிங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரனை காமிக்கிறாங்க. அவங்கள ஆலோசனை கூட்டுறதுக்காக மந்திரி கூப்பிட்டுருப்பார்ல, அதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு பானிலேருந்து ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டு இருப்பாங்க. வந்த மந்திரியும் என்னென்னு கேட்காம அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் மீன் சொல்கிறா, யோ அதே யூனிட் ஃபேமிலியா, அதையே குடிச்சு கேட்குறப்ப அவர் பிடிச்சி துப்புறாரு. சரி மகாராணி, நான் மேட்ருக்கு வரேன், இந்த மாதிரி உங்கள் புதுசும் போருக்கு போயிருக்கார்ல, அவர் தோத்தார்னா எங்களால் அடிமை முடியாது, அவர் பெருசாக மரசணுங்கன்னு சொல்கிறப்ப, யோ என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷையா, என் புருஷன் கண்டிப்பாக ஜெயிப்பான், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க பக்கவங்க டைலாக் பேசிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ண செக்ஸி செம கோவத்தில் இருக்கார். ஏன்னா மொதல் போட்டியில் ஸ்பார்டன்ஸ் கிட்ட தோத்துட்டார்ல, அதனால் செம கோவத்தில் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி பாட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த கூண் விழுந்த பொண்ணு வரா. அவர் செக்ஸிஸை பார்த்து, அரசரே நீங்கள் ஸ்பார்டன்ஸ் வீழ்த்துருமா, அதுக்கு எனக்கிட்ட ஒரு வழி இருக்குது, பட் அதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இந்த கூண் இருக்குல்ல, இந்த கூனை மட்டும் சரி பண்ணிங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. இதை கேட்க செக்ஸிஸை இறங்கி வந்து கத்தி எடுத்து அவன் முதல் ஒரு குத்து குத்துறாரு. பார்த்தா அந்த கூண்டில் சீலாக இருக்கும்ல, அதெல்லாம் தெரித்து மன்னரையாக விழுந்துறாரு. இந்த சீலெலாம் பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இப்போ அரசர் என்ன வழியும் கேட்குறப்ப இந்த மாதிரி பின்வாசல் வழியே இருக்குது, அது வழியே போனால் ஸ்பார்டன்ஸை பின்னரும் தாக்க முடியும், இதை கரெக்டான வழின்னு சொல்கிறப்ப செக்ஸிஸும் அதை கேட்டு வச்சுக்கிறாரு. அதுக்கு அது மாதிரி பின்வாசல் வழியே போய் அந்த கேங்கிலே குண்டு வாத்திருப்பால, அவன் கண்ணை நோண்டி விட்றாங்க. அவன் உடனே ஓடி வந்து அரசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அரசரே செக்ஸிஸோட படைகள் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க, அவங்க அவளை தாக்க போகிறாங்க, என்ன பண்ண கேட்குறப்ப, சரி கண்டிப்பாக ஸ்பார்டன்ஸால் நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்ம பெருமைகளை நம்ம சங்கதி சொல்லி ஆகணும்ல, இந்தா நீ கண்ணை முடிக்கோ, நீ திரும்ப நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம மக்கள்கிட்ட நம்ம பெருமையில் பேசு, நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா கண்ணு தெரியாமல் ஒரு பாறையில் மோதி அவன் தொகையோட கீழே விழுந்துருவான். ஐயா சாமி நீங்கள் போதுண்டா, இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுறாங்க. மீதிக்கு ஸ்பார்டன் வீரர்கள் செக்ஸிஸ்க்கு எதிர்த்து போர் புலன் இருப்பாங்க. செக்ஸிஸ் அந்த இடத்துக்கு வந்து, ஸ்பார்டன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்கிட்ட மண்டிடுங்க நான் உங்களை விட்டுறேன்னு சொல்கிறாரு. இது கேட்குற நம்ம ஹீரோவும் ஸ்பார்டன் செடிக்கு மண்டிட மாட்டாங்க. இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப, ஓ மண்டிட மாட்டிங்களா, டே இங்கே பாரு காலில் ஷூலேஸ் அவுந்துருக்கு பாரு கட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ மண்டியை கட்டிகிட்டு இருக்கேன், ஏ பாத்தியா அவனை மண்டி போட வச்சுட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழந்தை சண்டை விட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோ, டே செக்ஸிஸ் வாடா உன் படை ஏன் படையன்னு பார்த்துருவோம், சண்டைக்கு ஆளை கூப்பிடுன்னு சொல்கிறப்ப செக்ஸிஸ் கிட்ட ஆளை இருக்க மாட்டாங்க. டே எங்கட உங்கள்ட்ட படை வீரர்களே காணான்னு சொல்கிறப்ப, படை வீரர்களை போட காசு இல்லை, இங்கே பார்த்தியா ப்ளூ ஸ்க்ரீன் இருக்குது, நம்ம விஎஃப்எக்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம், வாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடியாக இருக்காங்க. அதுக்கேற்ற ஸ்பார்டன்ஸும் அந்த விஎஃப்எக்ஸ் கிராவோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அரசியை கூப்பிட்டு அங்கே இருக்க மந்திரிகள்லாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருந்துருப்பாங்களே, அதுக்காக நம்ம ஹீரன் வரப்ப நம்ம ஹீன் செம்மையாக டான்ஸ் ஆடுறா, என்னமோ நம்ம ஊரில் கூத்தான காசு தர மாதிரி எல்லோரும் ஹீரோனு காசு போடுறாங்க, நம்ம ஹீன் இதாக சான்ஸ் சொல்லிட்டு அந்த காசை எடுத்து வச்சுக்கிறா. இதுக்கடுத்து எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்பார்டன்ஸை திரும்ப கூட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு மந்திரி இருப்பார்ல, அவர் செக்ஸிஸ் கீழே வேலை பார்க்குறவன், இந்த ஊருக்கு ஒரு கருப்பாடு, அவன் நம்ம ஹீரனை பார்த்து, அரசியே நீங்கள் அரசரை திரும்ப வர சொல்லணும், செக்ஸிஸ் கிட்ட நம்மளால் அடிமையாக முடியாது, வர சொல்லுங்க சொல்கிறப்ப நம்ம ஹீனு கோவம் வருது. திடீர்னு பார்த்தா வேணவமாயி ஸ்பைடர் உமன் ஆயிடுவா, அதாவது ஸ்பைடர்மேன் 3 கலாய்க்கிற மாதிரி இந்த சீன் எடுத்து வச்சுருப்பாங்க. இதை பார்க்குற மந்திரியும், ஓ நீ தான் வேணவம் மாறுவியா, நான் சாண்ட்மேனை மாறுவேன்னு சொல்லிட்டு அவர் சாண்ட்மேனை மாறிட்டு இருக்காரு. ரெண்டு பேர் சம்மந்தமே இல்லாமல் மாத்துக்களை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் மீன் வயிற்று ஒரு குத்து குத்துறப்ப மண்ணெலாம் சேர்ந்து திரும்ப வந்துடுறாரு. இவ இவ்வளோ அடித்தாலும் அவர் திரும்ப உருவாகிட்டே இருக்காரா. உடனே நம்ம ஹீரோயின் அவர் மேலே ஒரு தாவு தவறா, அப்படியே மண்ணா மாதிரி தூள் தூளாக இருக்காரு. உடனே ஒரு வேக்யூம் கிளீனர் எடுத்து அந்த மணலை உறிஞ்சி வச்சுக்கிறார். அப்போ அந்த ஆள்கிட்ட இருந்த ஃபோன் கீழே விழுந்துருக்கும். எடுத்து பார்த்தா வால்பேப்பராக செக்ஸி இருப்பார். இதை பார்க்குற ஹீரோனும், பார்த்தீங்களா இவர் ஒரு துரோகி, நம்ம
நாட்டில் இருந்துட்டு சிக்ஸிஸ்க்கு வேலை பார்த்துருக்கான், நம்ம அரசருக்கு உறுதுணையாக இருக்கட்டும், ஸ்பார்டன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்பார்டன் வீரர்கள் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. அவர் கூட விஎஃப்எக்ஸ் கேரக்டர் இருக்குங்கள, அந்த கேரக்டர் வச்சு மாதுகள் சண்டை போட்டுருக்காங்க. அந்த சண்டை வெறுத்தனமாக இருக்கும், ஜட்டியை பிடிச்சி பறக்க விடுறது, வயிற்றில் குதி சாவடிக்கிறது, இந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு மிருகத்தை இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, சில்வர் ஸ்டாலின் நடித்த ராக்கின்னு ஒரு படம் இருக்கும், அந்த படம் ஸ்மூத் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸர் இருக்கிறாங்க. அந்த பாக்ஸர் சண்டை போடுறப்ப அங்கே ஒரு படை தளபதி இருப்பார், அவர் வந்து அவனை சாகடிச்சாரு, பார்த்தா WWE-ல வர மாதிரி அங்கே ஒரு பெல்ட் இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சுட்டு, ஹே நான் ராக்கியை கொண்டேன், நான் தான் புது சாம்பியன் சொல்கிறப்ப என் செக்ஸிஸ் பார்த்து கடுப்பாயிடாரு, ஒரு ஈட்டு எடுத்த வயிற்றுல குத்துறப்ப அவங்கே செத்து போயிடுறான். இந்த மாதிரி சாகரை பார்த்தோன்னே நம்ம இது செம கடுப்பாயிருது, இருங்கடா இந்த மோட வச்சு உங்களை கொல்ல முடியாது, GTM-ஓட ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு GTM-ஓட ஆட் பண்ணுவார். உடனே GTA கேமில் வர மாதிரி கண்ணில் எவ்வளோ பறானோ அவனால் கன் எடுத்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதைப்பா செக்ஸிஸ்கோ வந்துடும், டே எனக்கே இந்த சண்டை போர் அடிக்கிறா, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து அங்கே போப்பாரு. அப்போ பார்த்தா மண்ணு கீழே ஒரு கியூப் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னு எடுத்து பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் ஒரு கியூப் இருக்கும்ல, அந்த கியூப் தான் கீழே இருக்கும். அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப இவர் வச்சுட்டு இருந்தாரு அப்படியே உருவம் மாறுது, டிரான்ஸ்ஃபார்மர் வர மாதிரி இவர் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரூபா மாறாரு. பார்த்தா அவர் நெஞ்சில் டிவி இருக்குது, இருடா டிவி இருக்குது, ஏதோ போட்டு போப்போன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சீல் ஓடிட்டுருக்கு. இந்த சீரியலை பார்க்குறதுக்கு பசங்க சண்டை போடாமலே இருக்கலாம், வாங்கினா சொல்லிட்டு இவர் ரோபோவை மாதிரி சண்டை போட பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரோபோவோட சார்ஜர் ஒரு பிளக்கில் மாட்டியிருக்கோம், இவர் நடக்கிறேங்கிற பேரில் அந்த வயிறு புடுங்கிரும், அப்படி தொபகடின்னு நம்ம ஈர படையில் விழுந்துறாரு. அந்த 13 பேரும் வில்லோட ரோபோ விழுந்து அங்கேயே செத்து போயிடுறாங்க. அவங்க செத்து போன கோலமே செம்ம ஃபன்னியாக இருக்கும். காவட்டை கடையில் நம்ம ராஜா படுத்துருப்பார், நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்காக உயிர் தந்திருக்கோம், ஸ்பார்டன் செடிக்குமே அவங்க உயிரை மதிக்க மாட்டாங்க, ஸ்பார்டன் சால்க்குன்னு சொல்லிட்டு சாகர் நிலத்திலையும் பஞ்சலாக பேசிட்டு இருக்காரு. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரனை காமிக்கிறாங்க. அந்த கண்ணு தெரியாத ஒருத்தனை செயினை கூட அனுப்பி வச்சிருப்பார்ல, அவன் உடனே இப்படி தடுத்த மாதிரி கிராமத்துக்கு வந்திருப்பான். அரசியே அரசரை கொண்டாங்க, அரசர் அவங்கக்கிட்ட இந்த செயினை கொடுக்க சொன்னார், வச்சுக்கோங்க சொல்கிறப்ப பார்த்தீங்களா, என் அரசர் நம்ம நாட்டுக்காக அவர் உயிர் கொடுத்துருக்காரு, நம்ம சும்மா இல்லாமல் நம்ம நாட்டு குழந்தைகளை அதே மாதிரி தயார் பண்ணணும், நம்ம நாட்டு குழந்தைகளை ஸ்பார்டன்ஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளையும் ஸ்பார்டன்ஸாக மாற்றுறாங்க. அதில் அந்த ஃபேட்டர் ஆள் இருப்பார்ல, அவர் தான் இப்போ பட தளபதியாக இருக்கார், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா அவங்க ப்ளூ ஸ்க்ரீனை வச்சு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெர்ஷியன் வீரர்கள் இப்போ 30,000 பேர் இருக்காங்க. இதை பார்க்குறந்தாலும் அடசை 30,000 பேர் தானா, டேய் நீ ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எடுத்துவாங்கடா, நம்ம 100,000 வீரர்களை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் வச்சு 100,000 வீரர்களை கொண்டு வராங்க. மாத்துக்கெல்லாம் சண்டை போடுவான்னு பார்த்தா இவனுக்கு கண்ணு தெரியாதுல, கண்ணு தெரியாமல் எங்கிட்ட கிட்ட பூந்து ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கடையிலேருந்து ஒரு பொண்ணு பொருளையும் வெளியே வரும், இவங்க பெர்ஷியன் வீரர்கள் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டு ஏற்றிடுவாங்க. அந்த பொண்ணு பறந்து அங்கிட்ட விழுந்துடும். இதோட மீட்டர் ஸ்பார்டன்ஸுங்கிற இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்டெட் சீன் சொல்லிட்டு இன்னசில் சீன் காமிச்சிட்ருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். நம்ம ஈரோ ஒரு பையன் ட்ரெயின் கொடுத்துட்ருப்பார்ல, அவனை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே தவிர்ப்பார், அவனுக்கு ஒரு பால்ஸ்லாம் தெரிச்சிருக்கும். அதுக்கடுத்து அவன் காலை பிடிச்சி ராட் நம்பர் சுற்றிட்டு இருப்பார், அதுக்கடுத்து அவனை தூக்கி போட்டு முதுகெலும் அடிச்சிட்ருப்பார். இது ஒரு சீனை காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம ஈரோ ஒவ்வொருத்தரும் குளியில் போட்டு தள்ளிட்டு இருப்பார்ல, அந்த இடத்துல சார்ஜ் புஷ் வருவார், ஏண்டா நாட்டில் போற செஞ்சிட்டு இருக்க, நீ குளிக்க விடுன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் புஷ்ஷையும் அந்த குளிக்கில் தள்ளி விட்டுருவாரு. சில அரசியல் காரணத்தினால கண்டிப்பாக டிலீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஸ்பைடர் உமன் கேரக்டர், நம்ம ஏன் ஸ்பைடர் உமனாக மாறி இருப்பாங்களே, அந்த வெனம் கேரக்டர் வச்சு அவங்க சூப்பர் ஹீரோ மாறி இருப்பாங்க. நாட்டில் எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அவங்கள தண்டிக்கலாம் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஐயா இருக்காரு, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து, டேய் நீ எவ்வளோ தப்பு பண்ணுற, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருங்க சொல்லிட்டு ஸ்பைடர் வலை எடுத்து அவர் தலையில் வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு விக்கி வச்சிருப்பார் போல, இவங்களுக்கு இடையில அந்த விக்கி கலண்டு வந்துடுது, சொட்ட தலையோட அவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிதுவும் கண்டிப்பாக அரசியல் காலத்தில் டெலிட் பண்ணியிருப்பாங்க. சிதா அந்த படத்துக்கிற டெலிட்டட் சீன் சிதெல்லாம் போட்டு தான் செம ஃபன்னாக இந்த படத்தை திருப்பாங்க. இந்த படத்தில் ஹெவியாக நிறைய அடல் கண்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பேரடி மூவி பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் தெரிஞ்சுக்க முஷ்ரத் எப்போ வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான ரிப்ரெசிங். பை கைஸ்.